ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ்ரீ விலாக்ஸ். இன்றைக்கி ராகி களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே கால்சியம் அதிகமாக இருக்கிற இந்த ஃபுட்டு குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுத்தா அவங்களோட எலும்பு நல்லா வலுவாக இருக்கும். அதில் நடுவில் வெல்லம் வச்சுருக்கேன், அயன் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்வீட்டாக கொடுக்குறப்ப குட்டீஸ் வந்து கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் அரை கிலோ ராகி மாவு எடுத்துக்கலாம். அதே பாத்திரத்தில் கால் கிலோ அளவு கோதுமை மாவு சேர்த்து ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கூல் மாதிரி கரைச்சிக்கலாம், கட்டியே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி விறகடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு தண்ணி முக்கா அளவுக்கு வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். அதிலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம தேவைப்படுறப்ப திருப்பி அதில் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி சைடில் சாஞ்சு விழாமல் இருக்கிறதுக்காக நடுவில் இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சுக்கலாம். இது பேர் அண்டக்கவன்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த ராகி மாவை இதோட சேர்த்துக்கலாம். களிக்கின்ற குச்சியில் இந்த மாதிரி ஒரு கையில் கிண்டிக்கிட்டே ஒரு கையில் ராகி மாவை ஊற்றிக்கிட்டே கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கட்டி பிடிச்சிடும். அதை முழுசாக மாவு ஊற்றுனதுக்கு அப்புறமா ரெண்டு களி குச்சியும் வச்சு இந்த மாதிரி நல்லா சுழண்டு வர மாதிரி கிண்டி எடுக்கணும். தேவைப்படுறப்போ சுடுதண்ணி எடுத்து வச்சுருக்கணும் இல்லைங்களா, அந்த தண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் ஆகும் இது வேகிறதுக்கு. அடி பிடிக்காமல் இருக்கணும். தீஞ்சிருச்சுன்னா களி ஃபுல்லாகவே அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். 3 நிமிஷம் கேப் விட்டு விட்டு இந்த களி நல்லா சுற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி. அப்போது தான் கட்டி இல்லாமல் இருக்கும். இதே எங்கள் அம்மாவுக்கு அவங்க அம்மா சொல்லி கொடுத்தது, இப்போ நான் கற்றுக்கிறேன். ரொம்பவே டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது, ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. ராகி களி ரொம்ப சத்து அதிகமாக இருக்குது, கால்சியம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ மாதத்தில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி ராகி களி செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அடுப்பில் இருக்கிற நெருப்பெல்லாம் அணைச்சிட்டு ஃபைனலாக இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு வச்சதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி ராகி களி வெல்லம் சேர்த்து ஸ்வீட்டாக சாப்பிடலாம், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி ராகி களிக்கு மட்டன் சிக்கன் கிரேவி இல்லைன்னா கார சட்னி அப்படியும் இல்லைன்னா கீரை துவையல் வச்சு சாப்பிட்றது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதே மாதிரி ராகி களி நம்ம ரெகுலர் லைஃப்பில் நம்ம வீட்டில் டெய்லியும் எப்படி பண்ணுறது இல்லை வீக்லி ஒன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன் பாட் ரெசிபி மாதிரி நம்ம குக்கர்லேயே இதை பண்ணலாம். எந்த அளவுக்கு நமக்கு களி தேவையோ அந்த அளவு நம்ம ராகி மாவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கேழ்வரகு மாவை நான் 1 கப்பில் அளந்து எடுத்துக்கிறேன். 2 கப் அளவு ராகி மாவு சேர்த்துக்கிறேன். அதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கிறேன். எந்த கப்பில் நம்ம ராகி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 4 கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா 1 கப்பு தண்ணீரையும் நான் சைடில் வச்சுக்கிறேன். அப்பப்போ தண்ணி ஊற்றி அது கிளறதுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி நல்லா கட்டியே இல்லாமல் அடுப்பில் வைக்காமல் முதல்ல நம்ம கலக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சுட்டு கிண்ட ஆரம்பிச்சிடலாம். கைவிடாமல் கிண்டணும் கண்டிப்பாக, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நல்லா கெட்டியாக மாறிடும். இந்த சமயம் நல்லா அடிப்பிடிக்காமல் கெட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கட்டியான பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பிலேருந்து இறக்கிட்டு நம்ம ராகிக்குள்ளே சுத்தமாக மேலெல்லாம் வலிச்சு விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி ஈவனாக சுற்றிலும் வலிச்சு விட்டுட்டு நல்லா மேலே அமுத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா ஈவனாக வெந்து வரும். அதுக்கப்புறமா குக்கரில் 1/4 குக்கர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு உள்ள ஸ்டாண்டு வச்சுக்கலாம். இந்த ஸ்டாண்டு முழுகிற அளவு தண்ணி இருந்தால் போதும். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ராகி மட்டை ராகி கூளை இதில் எடுத்து வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு குக்கர் மேலே மூடி போட்டு 8 to 9 whistles வரணும்.
விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ராகி களி ராகி மட் ரெடி. இன்னைக்கு ஷைடிஷா இதுக்கு ஒரு கீரை துவையல் தான் பண்ண போகிறோம், கீரை கடையல்னு சொல்லலாம், முருங்கைக்கீரை கடையல். அதுக்காக நான் இங்கே ஒரு கப் அளவு துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இதோட ஒரு கப் அளவு முருங்கைக்கீரை, 10 பல்லு போல் பூண்டு, 6 பச்சை மிளகாய், 1 தக்காளி, 7-8 சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள் கொஞ்சம், இதோட சால்ட்டு தேவையான அளவு. இது எல்லாம் சேர்த்துட்டு கீரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 5 விசில் வரலும் விடலாம். இது ஒன் பாட் ரெசிபி மாதிரி, ராகி மட் செய்கிற மாதிரியே இதையும் ஈஸியாக செஞ்சிடலாம். விசில் வந்ததுக்கு அப்புறமா இறக்கிட்டு சூடு ஆறினதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிப்புக்காக பெருங்காயம், சீரகம், வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான ராகி மட் ராகி களி முருங்கைக்கீரை கடையல் ரெடி. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ் கூட ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இதே மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸை ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.